தமிழ் தாயை நேசித்த தமிழறிஞர், நீதி தாய் மெச்சிய வழக்கறிஞர், படிப்போர் வியந்த பத்திரிகையாளர், மொழிப்போர் புரிந்த உணர்வாளர், கேட்டோர் மயங்கிய பேச்சாளர், அரசியலில் அறம், போராட்ட குணம், இல்லறத்தில் நல்லறம், எளியூர் வசித்த ஆலமரம், யார் இவர் என்று கேட்டால் ஊர் சொல்லும், அது தஞ்சையார் என்று. ஒரு வரலாற்றை சுமந்து செல்லக்கூடிய வரலாற்று நாயகன் ஒரு சமூக மாற்றத்தில் ஒரு சிறிய பங்களிப்பை செய்திருக்க வேண்டும். பிறப்பது, உண்பது, உறங்குவது, செல்வங்களை சேர்ப்பது என்பது மட்டும் வாழ்க்கை அல்ல. ஒரு வாழ்க்கையின் முழு அர்த்தமே ஒரு சமூக மாறுதலை, நாம் வாழக்கூடிய சமூகத்தினுடைய சமூகத்தை யார் ஒருவர் மாற்றி அமைக்கிறார்களோ அவர்கள்தான் வரலாற்றின் நாயகர்கள். அதனால்தான் தஞ்சையார் அவர்களை ஒரு அரிய வரலாறு என்று நான் குறிப்பிடுகிறேன். நதிக்கரையோரத்து நாகரிகமாய் கொள்ளிடக்கரையோரம் அமைந்த திருநெல்குன்றம் என்ற திருச்சி மாவட்டத்தை சார்ந்த கிராமத்தில் 1934 திருவாளர் அப்பாவு அம்பலம், திருமதி சொர்ணத்தம்மாள் ஆகியோரின் மகனாக பிறந்த ஆ. ராமமூர்த்தி தனது தனித்த ஆளுமையாலும் பிறரை நேசித்த தூய்மையாலும் தஞ்சையார் என தஞ்சையின் அரசியல் அடையாளமாய் அனைவராலும் அறியப்படுகிறார். தஞ்சையார் அவர்களுடைய அரசியல் என்று எடுத்துக்கொண்டால் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. அவர் ஒரு சோஷலிச கொள்கையாளர், அதில் மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஒரு மனித சமத்துவ கொள்கையாளர், அதில் மாற்றிக்கொள்ளவில்லை. காங்கிரஸில் இருந்தபோதும் இந்திரா காங்கிரஸ் வந்தபொழுதும் எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளவில்லை. தமிழ் மொழி இனத்தின் மீது அக்கறை உண்டு, அதை பிற்காலத்தில் வெளிப்படுத்தினார். எங்களுடைய தமிழ் தேசிய கொள்கைகளை ஆதரித்து, மனமாற ஆதரித்து மேடைகளில் பேசியிருக்கிறார், மற்றவர்களிடம் பேசியிருக்கிறார். இயல்பாக அவருக்கு இனப்பற்று மொழிப்பற்று உண்டு. முண்டாசு கவி பாரதியின் வழியில் அச்சமில்லை அச்சமில்லை என்று கம்பீரமாய் நேர்மை நடைபோட்ட அரசியலின் முன்னத்தியேறியவர். திருவையாறில் பள்ளி படிப்பு, திருச்சியில் கல்லூரி படிப்பு, பின்பு சிறிது காலம் ஆசிரிய பணி, அதன் பின்பு சிறிது காலம் பேராசிரியர் பணி, அதன் பின்பிற்கு பின்பு 1963 சென்னையில் சட்டப்படிப்பு என தன்னை ஒரு கல்வியாளராய் வார்ப்பித்துக் கொண்ட வலையாபதி இவர். வில்லாய் இருந்ததில்லை யாரிடமும், நியாயத்தை முன்னிறுத்தி அம்பாகவே சீறிப்பாய்ந்த சிந்தனையாளர். அதனால்தான் இவர் வலையாபதி. ஆருயிர் நண்பராகவும் சகோதராகவும் எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவனாக வாழ்ந்த ராமமூர்த்தி தஞ்சையார் என்ற பெயருடன் உள்ள ஒரு நபரை 1963 சென்னை சட்டக்கல்லூரியில் சந்திக்கின்றேன். அப்போ தஞ்சையாரும் நானும் அரசியலில் இணைந்தோம். நான் காங்கிரஸ் வேன், அவரும் காங்கிரஸ். வாயில் எந்த நேரமும் ஒரு சுருட்டு. மிகப்பெரிய உயர்ந்த சீரிய பண்பாளர். 1957 தனது தாய்மாமன் திரு சண்முக நாட்டார், சகோதரி திருமதி அன்னக்காமு ஆகியோரின் மகளாக பிறந்து நாட்டார் வழிவந்த நற்குணத்து சொந்தக்காரர் திருமதி சரஸ்வதி அம்மையாரை இல்லறத்து இணையராக்கி பொன்விழா, முத்துவிழா, பவள விழா கண்ட போற்றுதலுக்குரிய தஞ்சையார் அன்பும் அரணும் உடைத்தாயின் என்ற வள்ளுவன் குரலுக்கு ஏற்ப பண்பும் பயனுமாய் வாழ்ந்த பண்பாளர். நகை புடவை பெண்களுக்கு ஆசை கூடாது, தன்னம்பிக்கையை குறைக்கும், தன்னம்பிக்கை வளர வேண்டும் என்றால் இதற்கு ஆசைப்படாதே என்று அவர் அன்று சொன்னது. நான் ஒரு கவிஞர் ஆகிறதுக்கு அவர் முன்னோடியாக இருந்தவர். அவர் என்னோட என்ன அலைகளை இப்போ 2018 வெளியிட்ட போது அவர் தலைமை தாங்கினார். அப்போது அந்த பட்டம் எனக்கு அவை பாட்டு என்ன 2 காணலன்னா அவை எங்கே அவை எங்கே ஒரு ஆத்மா. இவர்களின் இல்வாழ்வின் பயனாக மூத்த மகனாய் பிறந்தவர் திரு அண்ணாவு, பின் 19 பிறகு இரண்டாவதாக பிறந்தவர் பண்பு நிறை அப்பு, அவருக்கு பிறகு அன்பு நிறை மகளாக அம்முவும் பிறந்தார். இதில் கடந்த 10 முன் இவரின் அரசியல் பணி தொடங்கி இலக்கிய பணிகள் வரை நிழலாய் தொடர்ந்த மூத்த மகன் அண்ணாவு அவர்கள் திடீரென மரணித்துவிட அண்ணாவு அவர்களின் துணைவியாரும் தனது மைத்துனரின் மகளுமான திருமதி சுபாஷினி அவர்களையும் இவர்களின் மகன் நரேன், மகள் சொர்ணா ஆகியோரை கண்ணும் கருத்துமாக கவனித்த
தாய்மை குணம் மிக்கவர் நமது தஞ்சையார். வணக்கம். நான் தஞ்சையாருடைய முதல் மருமகள். எம்ஏ எம்எட் எம்ஃபில் இன்னைக்கு பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா என்னோடய தாத்தா தான் காரணம். பொன்னையா ராமஜெயம் கல்லூரியில் டீனாக இருக்கேன். இப்போ சின்ன ஒரு வயசாக இருக்கும்போதே என்னை வந்து இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க அம்மா அப்பாக்கிட்டேருந்து. தாத்தாங்கிறதுனால அவங்களே வளர்த்தாங்க. ஸ்கூல் போகும்போதெல்லாம் அவங்களே காரில் கோர்ட்டுக்கு போகும்போது என்னை அங்கே ட்ராப் பண்ணிட்டு போவாங்க. நான் என்ன படிக்கணும் எப்படி ஆகணுங்கிறத அவங்களே தான் முடிவு பண்ணி என்னை இன்றைக்கி ஒரு பெரிய பேராசிரியராக அவங்க உருவாக்கியிருக்காங்க. என்னோடய கணவர் வந்து என்னோடய தாத்தாவுக்கு மூத்த மகன். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் தஞ்சையாரை வந்து எந்த நிகழ்ச்சியிலையும் எந்த ஒரு திருமணமோ அல்லது அரசியல் கூட்டங்களோ அல்லது எந்த நிகழ்ச்சிகளுமே தஞ்சையார் தனியாக பார்க்க முடியாது. என்னுடைய கணவர் அவருடைய மூத்த மகன் தான். அவருடைய கிட்டத்தட்ட நிழல்னு தான் சொல்லுவாங்க. இன்னை வரைக்கும் ஒரு நல்ல பழைய அரசியல் தலைவர்கள் அந்த வழக்கறிஞர்கள் அனைவருக்குமே தஞ்சையார் தெரிஞ்ச அனைவருக்குமே என்னோடய கணவரை வந்து நல்லா தெரியும். அவங்க என் அப்பா என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து முழுமையாக நிறைவேற்றுறது அவங்க பையன்தான். அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத இவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒரு தந்தை மகன் அப்படிங்கிற உறவு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நண்பர்கள் போலவே தான் பழகினாங்க. என்னோடய கணவரை பற்றி சொல்லணும்னா அவங்க வாழ்க்கையில் பாதி வரைக்கும் அவங்களோட துணைக்கு வந்தவங்க. கணவர் இறந்ததுக்கப்புறமே ஒரு 10 ஆண்டுகளாகவே அவங்களுக்கு உடல்நிலையும் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. மனநிலையும் அவங்களுக்கே ஒரு மாரல் சப்போர்ட்டை இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தாத்தாவுக்கு. இவரது இரண்டாவது மகன் திரு அப்பு அவர்கள் சென்னை ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியின் நிர்வாக அதிகாரியாகவும் இவரது இரண்டாவது மருமகள் முனைவர் திருமதி நித்யா அப்பு அவர்கள் சென்னை பனிமலர் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர்களின் வாரிசாக நிதின் ஆதித்யா இருக்கிறார். தஞ்சையார் ஐயாவுடைய குடும்பத்தின் ஒரு அங்கமாக நான் இருப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். மற்ற எல்லாரை விடவும் எனக்கு ஒரு சிறந்த பேரு உண்டு. அது என்னன்னா, இந்த குடும்பத்திலையும் நான் ஒரு அங்கமாக இருக்கணும்னு முடிவு செஞ்சதே மாமா தான். என்னை முதன் முதலாக பெண் பார்க்க வந்தது மாமா தான். பார்த்த உடனே பிடித்தது. என் பையனுக்கு நீதான் மனைவி என்று என்னிடம் சொல்லிவிட்டு சென்றதும் அவர்தான். அதனால் நான் மாமாவினுடைய தேர்வு என்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி, பெருமையும் கூட. ஒரு திருமணமாகி சில வருடங்கள் கழித்து மாமா என்னிடம் கூறியது, எந்த ஒரு மருமகளும் மாமியார் மெச்சி இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. உன்னுடைய அத்தைக்கு நீ என்றால் ரொம்ப பிரியம். நீ ஒரு மாமியார் மெச்சிய மருமகள் என்று அவர் வாயால் என்னை கூறியதே நான் வந்து ஒரு பெரும் பேராக நினைக்கிறேன். பெண் கல்வி, பெண் முன்னேற்றம், பெண் துணிவாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு கொள்கைகளை அவர் வந்து அவருடைய தினம் தினம் செயல்களில் அவர் நடைமுறைப்படுத்தினார். அதற்கு சான்று நானும் எனது அவருடைய முதல் மருமகளான எனது அக்காவும் தான். நான் முனைவர் பட்டம் பெற்றபோது என்னை விட அதிகம் சந்தோஷம் அடைந்தவர் என்னுடைய மாமா. எனக்கு தெரிந்து இந்த 18 வருடங்களில் அவங்க யாரையுமே கடும் சொல் சொல்லியோ இல்லை ஒரு இழிவான சொல் சொல்லியோ இல்லை குறை சொல்லியோ அவங்க பேசினதே இல்லை. எல்லா உறவுகள் மேலுமே பேரன்பு கொண்டவர். முக்கியமாக சொல்லணும்னா என்னுடைய அப்பா, அவருக்கு சம்பந்தி முறை தான் வேணும், ஆனால் அவ்வளோ அன்பா துரைமாமா அப்படின்னு கூப்பிடுவார். என்னுடைய அப்பா இறந்தப்போ என்னிடம் கண்ணீர் விட்டு, நான் ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டேன் நித்யா அப்படின்னு சொன்னப்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி ஒரு சம்பந்தியை கூட தன்னுடைய நண்பனாக பார்க்குற குணம் வந்து சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும். அதில் எங்கள் மாமா ஒருத்தர். எங்கள் மாமா இழந்ததை எங்கள் குடும்பத்துக்கே ஒரு பேரிழப்பு. ஒரு ஒரு வாழும் ஐக்கானாக அவர் எங்களுக்கு இருந்துட்டு போயிட்டார். அவரோட நினைவுகளை நாங்கள் முன்னிறுத்தி எங்களுடைய பணிகளை செய்வது தான் எங்களுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். தஞ்சையாரின் செல்ல மகளான திருமதி அம்மு தந்தையைப் போலவே சட்டம் படித்து தற்போது கோவை சட்டக்கல்லூரியில் முதுநிலை விரிவுரையாளராக பணியாற்றுகிறார். இவரது கணவர் வழக்கறிஞர் திரு பிரசன்ன வெங்கடேசன் அவர்கள் கோத்தகிரியில் அரசு உதவி வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். இவர்களின் வாரிசுகளாக பி ராம் கருணாலயன் என்ற மகனும் பி குந்தவை நாச்சியார் என்ற மகளும் உள்ளார்கள். இவர்கள் அனைவரின் மீதும் மாறாத பற்றோடும் மனம் முழுக்க அன்போடும் இருந்த நமது தஞ்சையார் தனது மருமகள்களை சிறந்த கவிஞர்களாகவும் உருவாக்கியுள்ளார். நான் நிறைய கவிதைகள் எழுதுவேன். கவிதைகள் எழுதணும் அப்படிங்கிற இல்லை, என்னோடய மனசில் தோணுனதெல்லாம் எழுதி வச்சுருந்தேன். அதெல்லாம் ஒரு நாள் பார்த்துட்டு இதையெல்லாம் தொகுத்து ஒரு புக்காக வெளியிடணும் அப்படின்னு சொன்னாங்க.
அதன்படி ஒரு 40 கவிதைகள் எழுதி அதை வந்து புத்தகமாக வெளியிட்டு அவங்களுடைய ஒரு ஃபங்க்ஷன் 50வது திருமண நாள் விழாவில் எனக்கு வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. இப்போ என்னோடய ஓவிய திறமையும் அவங்க தான் வந்து வெளியில் வெளிக்கொண்டு வந்தாங்க. நிறைய ஓவியங்கள்லாம் வரைஞ்சிட்ருக்கேன். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி, கர்ம வீரர் காமராஜர், விபி சிங் உள்ளிட்ட தமிழகம் மட்டுமன்றி இந்தியாவின் முதுபெரும் அரசியல் தலைவர்களோடு நெருங்கிய நட்பிலிருந்த நமது தஞ்சையார் அவர்கள் தனது அரசியல் பயணத்தில் பல்வேறு ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருந்தாலும் தான் கொண்ட நோக்கத்தில் உறுதியோடும் உண்மையோடும் செயல்பட்டதால் வெற்றியின் விளிம்பு வரை சென்று திரும்பினாலும் கவலையே படாமல் தனது நேர்மை வழியிலிருந்து என்றுமே திரும்பியவரும் இல்லை, கவலை கொண்டவரும் இல்லை. சாதி மத இன கட்சி வேறுபாடின்றி அனைத்து மக்களையும் நண்பர்களாக கொண்டவர். தஞ்சையாரின் பேச்சை கேட்டுத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன் என்று திரு வைகோவும் திரு ஈவி கே எஸ் இளங்கோவனும் அடிக்கடி கூறுவார்கள். பணம் பதவிக்காக தன் சிந்தனை சொல் செயல் மூன்றிலும் தடம் புரளாதவர். தஞ்சையார் 3 சட்டமன்ற தேர்தலிலும் 1 பாராளுமன்ற தேர்தலிலும் தோற்றாலும் தோழாத மனதிற்கு சொந்தக்காரர். அரசியலால் நான் 1 ரூபாய் கூட சம்பாதிக்கவில்லை என்றும் சவாலாக கூறுபவர். இது அவருடைய நேர்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். பழ நெடுமாறன் சிறையில் இருந்தபோது அவருடைய துணைவியார் தலைமையில் தன் மகனுக்கு திருமணம் நடத்தி சிறப்பு செய்தவர் தஞ்சையார். பெண்களுக்கு எதிரான வழக்குகளில் வாதிட மறுத்தவர். இதற்கு உதாரணமாய் 1970களில் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது இந்திரா காங்கிரசின் தமிழக தலைவராக தஞ்சையார் இருந்தார். அப்போதைய சூழலில் இந்திரா காந்தி அவர்கள் நாடு முழுவதும் எமர்ஜென்சியை கொண்டு வந்தபோது தான் தமிழக இந்திரா காங்கிரஸ் தலைவராக ஆளுநருக்குரிய அதிகாரத்தோடு இருந்தாலும் இந்த எமர்ஜென்சி சரியான போக்கு அல்ல என்று அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியிடமே எதிர்குரல் எழுப்பிய துணிச்சல்காரர். அவர் வந்து இந்திரா காங்கிரஸ் பிரிந்தபோது அதில் தமிழ்நாடு மாநில செயலாளர் சூறாவளி சொற்பொழிவாளராக இருக்கிறார். அந்த நெருக்கடி நிலையை ஆதரிக்கக்கூடியவர். அதில்தான் காவல்துறை எங்களை சிபிஎம் தோழர்களை எல்லாம் கைது செய்து பல பேரை காவல்துறை காவல் நிலையத்தில் வைத்து அடித்து லாடங்கட்டியது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த காவல்துறையின் மீது கண்டனம் செய்து பிணையில் எடுத்து கொடுத்து வந்து உதவியவர். அந்த காலத்தில் அவர்கள் கட்சி போட்ட நெருக்கடி நிலை, அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார் கட்டணம் இல்லாமல். அவருக்கு அது மாற்றுக்கருத்து இருந்தது, நெருக்கடி நிலை பற்றி மாற்றுக்கருத்து இருந்தது. ஒரு செய்தி. இன்னொன்று, என்றைக்கு எங்கு அநீதி நடந்தாலும் அதற்கு வந்து நீதிக்காக குரல் கொடுப்பார். ஒரு முறை தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் இவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்தபோது அப்போதைய தமிழக முதல்வர் திரு காமராஜர் அவர்கள் நேரடியாகவே தஞ்சைக்கு வந்து மருத்துவமனையில் இவரை சந்தித்த பெருமைக்குரிய நட்பாளர். தஞ்சையார் அவர்கள் தஞ்சை மருத்துவமனையில் ஒரு அறுவை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார். திடீரென்று ஒரு பரபரப்பு தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் கல்லூரி மருத்துவமனையில் ஏற்படுகிறது. என்னன்னு பார்த்தாக்க, சென்னையிலிருந்து புறப்பட்டு விமானம் மூலம் திருச்சி வந்து திருச்சியிலேருந்து ஒரு காரில் புறப்பட்டு காமராஜர் தஞ்சையாரை பார்ப்பதற்கு வருகிறார். இதெல்லாம் வரலாற்று செய்திகள். அப்போ எந்த அளவுக்கு அவருக்கும் காமராஜருக்கும் ஒரு பிடிப்பு இருந்திருக்கணும். அதே போல் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு நடைபெறுகிறது. இவரை ஒரு முதன் முதல்ல ஏசிசி மெம்பராக, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மெம்பராக காமராஜ் கொண்டு வர்றார். அப்போ தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்று முழு காங்கிரஸ் கட்சியும் இந்தியை திணிக்க வேண்டும் என்று இந்திய அளவில் இருந்தபோது அதை எதிர்க்கிறார் காமராஜர். ஆனால் அதை எதிர்த்து அகில இந்திய கமிட்டியில் சொல்லுவதற்கு ஒரு ஆள் வேண்டும். அதற்கு தஞ்சையாரை தயாரிக்கிறார். கமிட்டி கூட்டம் நடக்கிறது நிஜலிங்கப்பா தலைமையில் நடக்குது. அவர் நல்ல ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர். நம்முடைய தஞ்சை மாவட்டத்தினுடைய மக்கள் அனைவருக்கும் தெரியும், அவருடைய ஆங்கில உச்சரிப்பு என்பது மிக மிக சரியான ஒரு உச்சரிப்பாக இருக்கும். அந்த உச்சரிப்பை, அந்த ஆங்கிலத்தை பேசக்கூடியவர் அன்னைக்கு எல்லாரும் ஆங்கிலத்தில் பேச போகிறாருன்னு எதிர்பார்க்குறாங்க. தமிழில் பேச ஆரம்பிக்கிறார். கூட்டத்தில் இருந்த ஒருத்தருக்குமே அவர் என்ன பேசுகிறாருங்கிறது புரியல. பல பேர் கூட்டத்திலே கலவரம் பண்ணுறாங்க. அவர் அதை பற்றி கவலைப்படல. மறுநாள் காங்கிரஸ் கட்சிக்குள்
இந்தியை எதிர்த்து தமிழகத்திலே ஒரு கலவரம் தொடங்கிவிட்டது என்ற செய்தி வட இந்திய பத்திரிகைகளெலாம் வந்தது. ஏன் இதை சொல்கிறேனாக்க, அவர் ஒரு கலகக்காரர். முன்னாள் பிரதமர் வி பி சிங் அவர்கள் தஞ்சையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பங்கேற்க வந்தபோது தஞ்சையாரிடம் சொல்லாமலேயே அவரது சீனிவாசபுரம் வீட்டிற்கு வருகை புரிந்து வியப்பூட்டிய பெருமைக்குரிய பேராளுமை இவர். 1971 நடந்த விவசாய போராட்டம் தொடங்கி பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்று வந்த பெருமைக்குரியவர் இவர். இலங்கையில் 1983 ஆண்டு நடைபெற்ற தமிழ் மாநாட்டில் இவர் கலந்து கொண்டபோது ஈழத்தின் முதல் புரட்சி வெடித்தது. இவர் பயணப்பட்ட கப்பலே இலங்கைக்கும் இந்தியாவிற்குமான கடைசி கப்பல் போக்குவரத்து என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் புலிகள் இயக்க தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் அரசியல் ஆலோசகர் திரு ஆண்டன் பாலசிங்கும் தமிழர் தலைவர் பழ நெடுமாறன் ஆகியோருடன் நெருங்கிய நட்பில் இருந்தார். திரு ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் நமது தஞ்சையார் வீட்டிற்கு வந்து சென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக மாணவர்களின் பெரும்பாலோர் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இருந்த காலகட்டத்தில் எனது நண்பர் தஞ்சையார் அவர்கள் சட்டக்கல்லூரி மாணவராக இருந்தார். நான் இளைஞரணியின் அமைப்பாளராக இருந்தேன். அன்றைக்கு நம்முடைய தலைவர் காமராஜ் தலைமையின் கீழ் மாணவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் எதிர்நீச்சல் நடத்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும். தேசிய மாணவர் தமிழ் வளர்ச்சி குழு என்ற பெயரில் ஒரு அமைப்பினை அவர் நிறுவினார். அதன் கீழ் மாணவர்களை அணிதிரட்ட தொடங்கினார். அதற்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் குழு உறுப்பினராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருவரங்கத்தில் மாணவர்கள் சோசியலிச பயிற்சி முகாம் என்ற பெயரில் 10 நாட்கள் பயிற்சி முகாமை நடத்தினார். ஏறத்தாழ 1000 மாணவர்களுக்கு மேல் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பங்கெடுத்து கொண்டார்கள். அவரை பற்றி சொல்வதென்றால் எவ்வளவோ சொல்லலாம், எத்தனையோ நினைவுகள் என் உள்ளத்தில் பசுமையாக இருக்கின்றன. நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருந்த சந்திரசேகரிலிருந்து தொடங்கி மோகன் தாரியா, மோகன் குமாரமங்கலம் என்று ஒரு பெரிய பட்டியலை தர முடியும். அவ்வளவு உயரத்திலே காங்கிரஸிலே இருந்த தஞ்சையார் அவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான காரணம் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகள் அவருக்கு ஒத்து வரவில்லை. அதுதான் காரணம். தஞ்சையாரை போல தலைவர்களால் நேசிக்கப்பட்ட இன்னொரு காங்கிரஸ் தலைவர் உண்டு என்று என்னால் நம்ப முடியவில்லை. காமராஜர் அவர்களோடு மிக அணுக்கமாக இருக்கிறார். காமராஜரோடு மிக அணுக்கமாக இருந்தது மட்டுமல்ல, இவர் மூலமாகத்தான் காமராஜர் பல சோசியலிச திட்டங்களை கொண்டு வருகிறார். சோசியலிசத்தை பற்றிய கருத்து பிரச்சாரம் திருவரங்கத்தில் ஒரு பெரிய பயிலரங்கம் நடைபெறுகிறது. 1968 அதில் இளைஞர்களெல்லாம், காங்கிரஸ் இளைஞர்களெல்லாம் சோசியலிசத்தை நோக்கி செல்ல வேண்டும். காங்கிரஸ் கட்சி என்பது அதிகாரம் சுகம் என்பது மட்டுமல்ல, தேசத்தினுடைய நலன் அனைத்தும் ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பது சோசியலிசம் என்றால் அந்த கொள்கையை உருவாக்க வேண்டும் என்கின்ற காமராஜருடைய விருப்பத்தை செயல்படுத்துகிறார். இவர் ஆல் இண்டியா பார் கவுன்சிலின் மெம்பராக இருந்தபோது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று கூட்டங்களில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய பெருமைக்குரியவர். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் நான் கண்ட அரசியல் என்ற புத்தகத்தில் நமது தஞ்சையாரோடு பயணித்த அரசியல் அனுபவங்களை பதிவு செய்துள்ளார். இது தஞ்சையாரின் அரசியல் பயணத்தில் ஒரு மகுடம். அவருடைய நட்பு வட்டம் தமிழ்நாடு மட்டுமன்றி பக்கத்து மாநிலங்களான கேரளாவில் வயலாறு ரவி என்கின்ற முன்னாள் முக்கிய அமைச்சர், முன்னாள் முதலமைச்சரான இப்போது பெரிய தலைவராக இருக்கின்றன ஏ கே ஆண்டனி, புருஷோத்தமன் போன்றவர்கள் மட்டுமன்றி கர்நாடகாவில் உள்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் குண்டுராவ் இவர்களெல்லாம் வெகு நெருக்கமாக இருந்தார்கள். ஆந்திராவில் ரகுநாத ரெட்டி, நடிகர் ஜக்கையா,
அவர்களை குறிப்பிட்டு சொல்லலாம். குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களிலும் அவருடைய நட்பு வட்டம் இருந்தது. ஆலயங்களில் தமிழ் தொடர்பாக தெய்வத்தமிழ் பேரவை சார்பில் கரந்தை தமிழ் பெருமன்றத்தில் ஒரு மிகப்பெரும் மாநாடு நடைபெற்றது. பெரிய கோயிலிருந்து பெரும் பேரணி புறப்பட்டு வந்து அன்னை தமிழே கோயிலில் ஆட்சி மொழி, தமிழால் வழிபடுவோம், வழிபடுவோரில் வர்க்க வேறுபாடு கூடாது, சாதி வேறுபாடு கூடாது, வர்க்கமற்ற சமுதாயம் சாதியற்ற சமுதாயம் என்ற சிந்தனை குரலோடு தாய்மொழியில் இறைவனை வழங்குவதில் எந்த துவேஷமும் இல்லை என்ற கருத்தை மிக வேகமாக ஒழித்து வந்தார். வள்ளலாரை நேசித்த அவர், விவேகானந்தர் வழிநிலையில் வந்த அவர், அடுத்து ஒரு தொலைநோக்கு பார்வையான சமயத்தை கிமு நூற்றாண்டிலேயே தோற்றுவித்தவர் புத்தர். எனவே புத்தருடைய கோட்பாட்டில் 5 வகை வாய்மை, 4 வகை சீலம் இவற்றை மிக அருமையாக பின்பற்றினார். மரியாதைக்குரிய அண்ணன் தஞ்சையார் அவர்கள் என்னுடைய இதயம் கவர்ந்த தலைவர்களில் ஒருவர். வலியரென வழிமொழியலன், மெலியரென மீக்கூறலன், பிறரை தான் இறப்பு அறியலன், இறந்தோர்க்கு மறுப்பு அறியலன், நெடுந்தெறிவில் களிர் ஓச்சினன், ஓங்கியல களிர் ஊர்ந்தனன், தீஞ்செறி தசும்பு தொலைச்சினன், ஆங்கு செய்பவையெல்லாம் செய்தனன் ஆதலின், இடுக ஒன்றோ படுக என்றோ படுவழி படுக அப்புகழ்வையுவன் தலையே என்று நம்பி நெடுஞ்செழியனை பற்றி பேரையின் முருவலார் சங்ககால புலவர் என்ன சொன்னாரோ அதை போலவே இவன் வலியவன் என்று அவருக்கு வணங்குவதும் இல்லை, இவன் மெலியவன் என்று அவனை உதாசீனப்படுத்துவதும் இல்லை. அவர் அறியாதது பயம், அவருக்கு தெரிந்தது பாசம். எளியோரின் துயர் துடைக்க தன்னையே அர்ப்பணித்த அர்ஜென்டினாவின் நரிமா, சேகுவேராவின் அடையாளமான சுருட்டை மட்டும் சுகித்தவர் அல்ல இவர். அவர் போட்ட தடத்தில் நடந்து வலியோரிடமிருந்து எளியோரை மீட்ட சமூக நீதியின் சரித்திரம். சாதிய வேறுபாடு அறியாதவர், பொண்ணுக்கும் பொருளுக்கும் பணியாதவர், ஒடுக்கப்பட்டோரின் குரலாய் நீதிமன்றத்தில் ஓங்கி ஒழித்த நேர்மையின் குரல், அநீதியை சுட்டும் விரல். 1982 ஆண்டு தஞ்சை மாவட்டம் திருவடிமுருதூர் வட்டம் திருப்பனந்தாள் என்கிற அந்த பகுதியிலே உமர் பார்வுக்காக இருந்து மறைந்த நீலப்புலிகள் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த அன்றைய டி.எம். மணி அவர்கள் சாதி ஆதிக்கத்தை எதிர்த்து மடாதிபதிகளின் சூழ்ச்சிகளுக்கு ஆட்பட்டு அதிகாரத்திற்கு எதிர்த்து எதிர்முனையில் நின்று போராடியதற்காக நடந்த ஒரு கொலை வழக்கில் 54 பேர்களை குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அன்னைக்கு 82 பாருங்கள் எப்படி இருந்திருக்கும். 54 பேர் ஒரு இடத்துக்கு போகணும், நீதிமன்றத்துக்கு போகணும், காவல் நிலையத்துக்கு போகணும், கையெழுத்து போட போகணும் என்றால் எவ்வளவு சிரமம். அப்படிப்பட்ட நிலையில் அனைவராலும் கைவிரிக்கப்பட்ட அந்த சாதிய கட்டுமானம் உயர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில், இறுக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் கை தூக்கி விடுவதற்கு வரக்கூடிய சமூக நீதி தலைவராக இருந்தார் என்று சொன்னால் அவர்தான் வழக்கறிஞர் தஞ்சையார் என்று அழைக்கக்கூடிய ஐயா தஞ்சை ராமமூர்த்தி அவர்கள். இன்றைக்கு உலகளாவிய பேசுபொருளாக இருக்கும் ஜெய்பீம் திரைப்பட உண்மை சம்பவம் நடப்பதற்கு முன்னால் பூதலூரைச் சேர்ந்த கம்யூனிச விவசாய தோழர் ஒருவருக்கு லாக்அப் கஸ்டடி மரணத்தை விளைவித்த காவல்துறையினருக்கு அன்றைய காலகட்டத்திலேயே தண்டனையை பெற்றுத்தந்த ஜெய்பீம் பிம்பத்தின் முன்னோடி இவர் என்றால் அதை யாராலும் மறுக்க முடியாது. எளியோரின் வழியறிந்து அவர்களின் நிலைமாற்ற போராடும் நக்சல் பாரி இயக்க தோழர்களான ஏ.எம். கோதண்டராமன், தியாகு போன்றவர்கள் குற்றவாளிகளாக இணைக்கப்பட்ட ஒரு கொலை வழக்கில் அவர்களுக்காக வாதாடி அவர்களை தண்டனையிலிருந்து விடுவித்த அறிவார்ந்த குற்றவியல் வழக்கறிஞர் இவர். அறியாத அப்பாவி மக்களுடைய, வறுமை நிறைந்த மக்களுடைய பிரதிநிதியாக அவர்களுக்கான உரிமைகளை கேட்டு களத்தில் நின்று கொண்டிருந்த கூடிய எங்களுடைய தலைவர் டி.எம். மணி அவர்களோடு 54 பேரை வழக்கில், கொலை வழக்கில் சேர்த்து அவர்களை சிறையில் அடைத்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பெரும் பண்ணைகளால், மடங்களால், அரசியல்வாதிகளால், சாதி வெறியர்களால் அனைவராலும் கைவிடப்பட்ட அந்த மக்களை, மாவீரர் டி.எம். மணி அவர்களோடு சேர்ந்த அந்த போராளிகளை தஞ்சை ராமமூர்த்தி அவர்கள் வழக்கிலிருந்து மீட்டு அவரை சமூகத்திற்கு ஒப்படைத்தார்.
இந்த மகத்தான பணி நடைபெற்ற பிறகுதான் எங்களுடைய தலைவர் டி எம் மணி அவர்கள் வரலாற்றில் நிலைக்கக்கூடிய பல்வேறு மக்கள் எழுச்சி போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தினார். கட்சி பாகுபாடின்றி மாற்று கட்சி தோழர்களோடும் மாறாத நட்பு பாராட்டி காந்தியத்தையும் மார்க்சியத்தையும் கற்றவர், சோசலிச கொள்கைகளை ஏற்றவர், கதராடை அணிந்த கம்யூனிஸ்டவாதி, இவ்வாறு தனித்த அரசியல் அடையாளத்தோடு விளங்கிய தஞ்சையார் சோசலிச கொள்கை மீது கொண்ட பற்றினால் சோசலிஸ்ட் என்ற பத்திரிகையை நடத்தினார். மேலும் இவர் மனித உரிமைகளுக்காக போராடும் அமைப்பான மக்கள் கண்காணிப்பு குழுவில் இணைந்து தீவிரமாக செயல்பட்டதோடு மட்டுமல்லாமல் மரண தண்டனைக்கு எதிரானவராக இவர் இருந்ததால் அன்றைக்கு புகழ்பெற்ற நீதியரசர் திரு வி ஆர் கிருஷ்ணய்யர் அவர்களின் அணிந்துரையோடு வெளிவந்த மாண்டொழிக மரண தண்டனை என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். அதோடு தமிழர் சமத்துவம் சமூக நீதி எனும் தலைப்பில் விவேகானந்தரை பற்றிய புத்தகமும், தேசிய மாணவர் தமிழ் வளர்ச்சி குழு ஒரு வரலாற்று குறிப்பு, மொழி சிக்கலில் ஆட்சி மொழி சட்டத்திருத்த மசோதாவுக்கு பின் நமது நிலைமை, தமிழ வள்ளலார், புத்தர் எனும் மானுடன் என பல புத்தகங்களையும் எழுதிய எழுத்தாளர் இவர். இது மட்டுமல்லாமல் இவர் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழக மாநில தலைவராக இருந்ததால் இந்திய அரசின் பிரதிநிதியாக ரஷ்யா, டென்மார்க், பாரிஸ் மற்றும் சைனா போன்ற வெளிநாடுகளுக்கும் சென்று தமிழர்களின் பெருமையை நிலைநாட்டியவர். பெண் விடுதலைக்கு முன்னோடி தந்தை பெரியார் என்றால் அவர் வழி நின்று அதனை தன் வாழ்வில் மெய்ப்பித்து காட்டியவர் நமது தஞ்சையார். தனது ஒரே மகளான வழக்கறிஞர் அம்முவின் விருப்பத்திற்காக வழக்கறிஞர் திரு பிரசன்ன வெங்கடேசன் அவர்களை அம்முவிற்கு சாதி மறுப்பு சமுதாய சீர்திருத்த திருமணத்தை இந்த ஊரறிய கல்வி காவலர் ஐயா துளசி ஐயா வாண்டையார் அவர்கள் தலைமையில் செய்து வைத்தார். அனைவருக்கும் வணக்கம். ஒருவர் இறந்து விட்டால் அவரை பற்றி புகழ்ச்சியாக பேசுவது இயல்பு. அவ்வாறு இல்லாமல் இருக்கும் போதே அனைவரும் புகழும்படியும் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்தவர் எங்கள் பெரியப்பா தஞ்சையார். எங்கள் பெரியப்பா தஞ்சையார் அவர்களின் அரசியல் வாழ்வு அனைவரும் அறிவர். ஆனால் அவர் சுய வாழ்க்கை நிகழ்வுகள் பல அவரின் பண்பை வெளிப்படுத்தும். சிறுவனாக இருந்த பொழுதிலிருந்தே அவரிடம் கற்ற பல பண்புகள் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடன் வாழ வைத்திருக்கிறது. என்னை போன்ற அடுத்த தலைமுறைக்கும் அவர் இன்ஸ்பைரிங் ஐக்கானாக வாழ்ந்தார், வாழ்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவரின் குடும்பத்தில் பிறந்ததை வரமாக கருதும் அதே வேளையில் அவரது கடைசி காலங்களில் அவரின் அருகில் நான் இருக்க முடியாமல் போனதால் என்னை நான் சபிக்கப்பட்டவனாக கருதுகிறேன். இன்று நான் அமெரிக்காவில் முன்னணி நிறுவனமான இன்டலில் நல்ல பதவியில் இருக்கிறேன். அதற்கு பெரியப்பாவும் முக்கிய காரணம். எனது வெற்றிகளில் என்னை விட அவர் மிகவும் அகமகிழ்வார். இன்று நான் என்னவோ அது அவரால் தான், நாளை நான் எப்படியோ அதுவும் அவரால் தான். அவரிடம் கற்ற நற்பண்புகளின் மூலம் என்றும் என் அருகில் இருந்து என்னை வழி நடத்துவார். எனக்கு ராமமூர்த்தி வந்து 75 இயர்ஸ் தெரியும், பட் ஒன்லி இந்த காலேஜில் தான் வி பிகேம் வெரி க்ளோஸ். ஹைஸ்கூலில் எனக்கு ஞாபகமே இல்லை. அதனால் காலேஜில் வந்து வி என்ஜாய் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரம் 1953 to 1955. அதுக்கப்புறம் ஹி வென்ட் ஃபார் தி லா ஸ்டடி, நான் வந்து சிஏ ஸ்டடிக்கு போயிட்டேன். அதனால் அப்புறம் கான்டாக்ட்ஸ் இல்லை. அப்புறம் ஒன்லி 1990 ஹி மேட் அ சர்ப்ரைஸ் விசிட் டு அண்ணாநகர் ஃப்ளாட். அப்போ வந்து இன் கனெக்ஷன் வித் ஜான்சியில் அண்ணா பனவாசி வில்லேஜ் ஓன்ட் பை மீ அண்ட் ஹீ டிண்ட் ரோஸ் இட் சப்ஜெக்ட் இல் 1 hour ஹி ஸ்பெண்ட் வித் அஸ். அட் தி எண்ட் ஆஃப் தி அவர் ஹி செட், ராம்நாதன், இஃப் யூ இன்ட்ரெஸ்ட் இன் செல்லிங் த லேண்ட் இட் பி மை ப்ளஷர் டு டேக் இட் அண்ட் யூன் சொன்னார். எனக்கு ஹி வாஸ் ஸோ ஹம்பிள் பிகாஸ் வி ஆர் ரியலி வெல் செட்டில்னால வி மே நாட் பி செல்லிங் த லேண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். பட் ஐ சார் ஐ இஸ் வெயிட்டிங் ஃபார் பர்சன் டு கம் அண்ட் பிட் ஃபார் மை லேண்ட் நினச்சிருந்தேன். அதனால் காட் ஹஸ் சென்ட் ஹிம் நினச்சிட்டு இம்மிடியட்லி ஐ சார் ராமூர்த்தி ஐ கேம் ஃபார் இட் என்ன வேணால் ஒன்று சொன்னேன். அப்புறம் சொன்னார் உனக்கு என்ன ப்ரைஸ் வேணும் கேட்டால் ஐ சார் நோ ப்ரைஸ் ஃபார் மீ, யூ சார் வாட் எவர் இஸ் அ ப்ரைஸ் யூ பே மீ சொன்னேன். உடனே அட்வான்ஸை கொடுத்துட்டு ஒரு வாரத்துக்குள்ளே ஹி அரேஞ்ச் ஃபார் தி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணேன். தஞ்சாவூரில் ஹவுஸ் பண்ணி நானும் சம்மனு போயிட்டு எல்லாருமா ஹோட்டலில் ஹவுஸ் பண்ணார். சபரி சார் ஜஸ்ட் டு சைன் அந்த டயத்தில் போய் கைத்து போட்டு உடனே வந்துட்டோம். பிகாஸ் ஹி வாஸ் வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் வித் லோக்கல் ஆஃபீஸ்.
தனது இறுதி காலம் வரை பாரதியின் பால் மிகுந்த பற்றோடும் தேர்ந்த அறிவோடும் விளங்கிய நமது தஞ்சையார் அவர்கள் வருடந்தோறும் எட்டயபுரத்தில் பாரதி பிறந்த நாளில் நடைபெற்று வரும் பாரதி விழாவில் தவறாமல் பங்கேற்று பாரதியின் கவிதைகளையும் பெருமைகளையும் தனது நாவன்மையால் நாடறிய செய்தவர். கவியரசு கண்ணதாசன், எழுத்து திமிராலன் ஜெயகாந்தன், புரட்சி புயல் வைகோ, கவிப்பேரரசு வைரமுத்து, பிரபஞ்சன் உள்ளிட்ட எழுத்தாளர்களோடும் உள்ளார்ந்த நட்போடு உறவாடிய சொல்லேறு இவர். கேரள முதல்வர் கருணாகரன் தொடங்கி பல்வேறு மாநில முதல்வர்களின் நண்பராய் இருந்தாலும் தனக்கெனவும் தனது குடும்பத்திற்காகவும் எதையும் கேட்காமல் நேர்மையோடு மட்டுமே இறுதி வரை வாழ்ந்த இயல்பானவர் இவர். ஒரு கையில் புகையும் சுருட்டு, மறு கையில் கைத்தடி, கதராடை ஜிப்பாவும் கரைபடியாத வேட்டியுமாய் மாறாத புன்னகையோடு வாழ்ந்த நாட்களிலெல்லாம் வீழ்ந்து கிடந்தோரை, தாழ்ந்து பணிந்தோரை நிமிர்ந்த நன்னடையோடு பயணிக்க வைத்த பாவலனாய் வாழ்ந்து முடித்த வரலாறு நமது தஞ்சையார் அவர்களின் புகழ். வானம் தீரும் வரை வாழும், பூமி தீரும் வரை நீளும். என் வாழ்க்கைய பேசி பேசியே கழிச்சவன். நான் ஒரு பேச்சாளர், எல்லா வகையிலையும் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும். இனி நான் என்ன பேச இருக்கிறது? உன்னோடு பேசிக்கொண்டே இருப்பதுதான் எனக்கு வேலை.